வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மீண்டும் பரவுகிறது கொரோனா பாதிப்பு. கடுமையான ஊரடங்கு உத்தரவுகள். சுகாதாரத்துறை செயலாளர் பரபரப்பு தகவல். ஸோ தமிழகம் முழுவதுமே மாஸ்க் கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து எல்லா மாவட்ட அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. அதை வந்து சிவியராக வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இது வந்து மாஸ்க் அணிவது கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க. மீறினால் 500 ரூபா அபராதம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. தற்போது முதற்கட்டமாக மதுரையில் முகக்கவசமின்றி வெளியே வந்தால் 500 அபராதம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவித்திருக்கிறாரு. ஸோ இது மதுரைக்கு மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக எல்லா மாவட்டத்துக்கும் அப்பப்போ அறிவிப்பாங்க. ஸோ பொது இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயம் மாஸ்க் போட்டுட்டு போங்க. தமிழகத்தில் கட்டுப்பாட்டில் இருந்த கொரோனா பரவல் கடந்த சில நாட்களாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனாவின் பரவல் தலை தூக்கி பார்க்க தொடங்கியுள்ளதால் மீண்டும் முகக்கவசம் அணிந்து செல்ல சுகாதாரத்துறை மக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் சுற்றும் நபர்களுக்கு ₹500 அபராதம் விதிக்கவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை ஐஐடியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் நேற்று கூடுதலாக 18 பேருக்கு உறுதியானது. இதனால் வளாகத்தில் உள்ள ஊழியர்கள் மாணவர்கள் என 2000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து ஐஐடியில் 1420 பேருக்கு கொரோனா ஆர்டிபிசிஆர் சோதனை நடந்தது. இதில் 55 பேருக்கு கொரோனா உறுதியாக இருக்கிறது. இவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் மீண்டும் இந்த கொரோனா பாதிப்பு பரவ தொடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த கொரோனா வந்து லீவில் போயிருக்கு. இப்போ வந்து மறுபடியும் லீவு முடிஞ்சு மறுபடியும் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை வந்து ஒழிக்கிறதுக்கு மக்கள் அரசு சொல்கிற விதிமுறைகளை கடைபிடிங்க.